வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். கோவிட் 19 வைரஸ் தொடர்பான வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம். மக்கள் மருந்தக திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். கோவிட் 19 வைரஸ் தொற்று அறிகுறி உள்ளவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கும் இடங்களை தேர்வு செய்ய வேண்டும். அரசு அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவு. இந்தியாவில் கோவிட் 19 வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 34 உயர்ந்தது. ஓமனிலிருந்து தமிழகம் திரும்பிய ஒருவருக்கு வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிப்பு. நாட்டிற்கு முன்னோடியாக மகளிர் பாதுகாப்புக்கான 13 அம்ச திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தனித்து போட்டியிட முடிவு. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அறிவிப்பு. முதலாவது குளிர்கால கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் ஜம்மு காஷ்மீர் குல்மார்க்கில் இன்று தொடங்கின. இனி விரிவான செய்திகள். கோவிட் 19 வைரஸ் தொற்று அறிகுறி உள்ளவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிப்பதற்கான முகாம்களை அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். இந்தியாவில் கோவிட் 19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 34 உயர்ந்துள்ளது. கோவிட் 19 வைரஸ் பரவாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சர்கள் குழு நேற்று ஆலோசனை நடத்தியது. இந்நிலையில் கோவிட் 19 வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து அமைச்சக உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். கோவிட் 19 வைரஸை தடுக்க துறை ரீதியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் கேட்டறிந்தார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கோவிட் 19 வைரஸ் தொற்று அறிகுறி உள்ளவர்களை தனிப்பிரிவில் வைத்து சிகிச்சை அளிக்க தேவையான முகாம்களை அமைக்க இடங்களை தேர்வு செய்யுமாறு பிரதமர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சர்வதேச நிபுணர்களின் அறிவுரைப்படி பொது இடங்களில் பெருமளவு கூடுவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் கோவிட் 19 வைரஸ் பரவாமல் தடுக்க தேவையான விதிமுறைகளையும் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது கோவிட் 19 வைரஸ் பரவாமல் தடுக்க மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை செயலாளர் பிரீதி சூடன் பிரதமருக்கு விளக்கங்களுடன் எடுத்துரைத்தார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், இணையமைச்சர் அஸ்வினிகுமார் சௌபே, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா, நிதி ஆயோக் உறுப்பினர் வினோத் பால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவிட் 19 வைரஸ் நோய் தொற்று பிரச்சினை உலக நாடுகளுக்கு மிகவும் சிக்கலான விஷயமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தில்லியில் தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் 58வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், இராணுவம் மற்றும் குடியமைப்பு பணிகளில் சிறந்த எதிர்கால தலைமையை உருவாக்குவதன் மூலம் எதிர்கால சவால்களை திறம்பட எதிர்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். ஆசிய கண்டத்தில் மட்டுமல்லாமல் உலக அரங்கிலும் வளர்ச்சி, மேம்பாடு, சிறந்த எதிர்காலம், அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவதில் இந்தியாவின் பங்கு அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உலக அளவிலும் பிராந்திய அளவிலும் பாதுகாப்பு துறையில் உள்ள சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் நாட்டின் முப்படைகளும் தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் அப்போது குறிப்பிட்டார். கோவிட் 19 வைரஸ் தொற்று பிரச்சினை தற்போது உலகளாவிய அளவில் மிக சிக்கலான விஷயமாக உருவெடுத்துள்ளது என்றும் இதனை திறம்பட எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது என்றும் ராஜ்நாத் சிங் அப்போது கூறினார். கோவிட் 19 நோய் தொற்று குறித்து மக்கள் பீதியடைய தேவையில்லை என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். இந்த நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்க எளிமையான தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் அவர் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். தமது ட்விட்டர் பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ள ஜவ்டேகர், நோய் பரவுவதை தடுக்க கை குலுக்குவதை கைவிட்டு கை குவித்து வணக்கம் சொல்லும் வழக்கத்தை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். காய்ச்சல், இருமல், தொண்டை வலி ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை கலந்தாலோசிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பெருமளவில் மக்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளை தவிர்க்குமாறும் அவர் ஆலோசனை கூறியுள்ளார். இந்தியாவில் கோவிட் 19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 34 அதிகரித்துள்ளது. சீனாவில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள கோவிட் 19 வைரஸ் தொற்று பிரச்சினை தற்போது உலக நாடுகளிலும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஓமன் நாட்டிலிருந்து நாடு திரும்பிய லடாக் பகுதியைச் சேர்ந்த 2 பேருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த 45 வயது ஒருவருக்கும் வைரஸ் தொற்று உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் முதல் கோவிட் 19 நோய் தொற்று நபர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாகவும்
தனிப்பிரிவில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஈரானில் கோவிட் 19 வைரஸ் தொற்று அறிகுறி உள்ள இந்தியர்களின் இரத்த மாதிரிகள் தனி விமானம் மூலம் புதுதில்லி கொண்டு வரப்பட்டுள்ளன. டெஹ்ரானிலிருந்து வந்த இந்த விமானம் திரும்பி சென்றபோது ஈரான் நாட்டைச் சேர்ந்த பலரை ஏற்றிச் சென்றது. கோவிட் 19 வைரஸ் தொற்று பிரச்சினை தொடர்பான வதந்திகளை பொதுமக்கள் நம்பக்கூடாது என்றும் வைரஸ் தொற்று அறிகுறி தென்பட்டால் மருத்துவர்களின் உரிய ஆலோசனைகளை உடனடியாக பெற வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் செயல்பட்டு வரும் ஜன் ஔஷதி கேந்திரா எனப்படும் மக்கள் மருந்தக உரிமையாளர்கள் மற்றும் பயனாளிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி தில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் இன்று கலந்துரையாடினார். ஜன் ஔஷதி கேந்திரா திட்டத்தின் மூலம் நாட்டில் 1 கோடி குடும்பங்கள் பயன்பெற்றுள்ளதாகவும் இந்த திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கோவிட் 19 வைரஸ் தொற்று குறித்த வதந்திகளை பொதுமக்கள் நம்பக்கூடாது என்றும் மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரிலேயே கோவிட் 19 வைரஸை தடுக்க மக்கள் மருந்துகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். பிறருடன் கைகுலுக்குவதை தவிர்த்து கைகூப்பி வணக்கம் தெரிவிப்பதை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஹர் பாரதியோ பீமார் ஹோனேசே பச்சானே கிளிய கியா 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 ஜாய். தூசரா அகர் பீமார் ஹோ கயா தோ பீமாரி கி ஸ்திதி மே சஸ்தா ஔர் அச்சா இலாஜ் ஹர் நாகரிக் கோ கேசே மிலே. தீசரா இலாஜ் கே லிய பெஹதர் ஔர் ஆதுனிக் அஸ்பதால் ஹோ, பர்யாப்த சங்க்யா மே அச்சே டாக்டர் ஔர் மெடிக்கல் ஸ்டாஃப் ஹோ, இஸ்கே லிய நிரந்தர் பிரயாஸ் கியா ஜா ரஹா ஹை. தமிழகத்தில் கோவை மாவட்டத்தில் மக்கள் மருந்தக உரிமையாளர்களுடனும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார். அப்போது இந்த திட்டத்தினால் ஏழை மக்களுக்கு ஏற்பட்டு வரும் பயன்கள் குறித்தும் பிரதமர் எடுத்துரைத்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 55 கோடி மக்களை சேர்த்து உலக சுகாதார பராமரிப்பில் உலக சுகாதார அமைப்பின் இலக்கை பாதிக்கும் மேல் அளவினை பிரதமர் நரேந்திர மோடி எட்டி சாதனை படைத்திருப்பதாக பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டா கூறியிருக்கிறார். மக்கள் மருந்தக தின நிகழ்ச்சியில் இன்று புதுதில்லியில் பேசிய அவர், உலக சுகாதார அமைப்பு 100 கோடி மக்களை மருத்துவ பராமரிப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்போவதாக தெரிவித்திருக்கும் நிலையில் பிரதமர் மோடி ஏற்கனவே 55 கோடி மக்களை ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் சேர்த்து பயனடைய செய்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை சுகாதார காப்பீடு வழங்கப்படுவதாகவும் அவர் கூறினார். 2019-20 ஆண்டில் நாட்டில் 700 மாவட்டங்களில் அமைந்துள்ள 6700 மக்கள் மருந்தகங்களில் 2200 கோடி ரூபாய் அளவிற்கு சந்தை மதிப்புள்ள மருந்துகள் 390 கோடி ரூபாய் விலையிலேயே வழங்கப்பட்டிருப்பதாக நட்டா தெரிவித்தார். மருத்துவ மற்றும் ஆரோக்கிய மையங்கள் 20,000 ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு மேலும் 25,000 மையங்கள் தொடங்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் ஜன் ஔஷதி கேந்திரா எனப்படும் மக்கள் மருந்தகங்களை மத்திய உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி இன்று நேரில் பார்வையிட்டார். அப்போது ஜன் ஔஷதி கேந்திரா உரிமையாளர்கள் மற்றும் பயனாளிகளுடன் மக்கள் மருந்தகத்தின் பயன்கள் குறித்து அவர் எடுத்துரைத்தார். மக்கள் மருந்தகங்கள் மூலம் மக்களுக்கு நியாயமான விலையில் தரமான மருந்துகள் கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார். இன் தி காமன் பீப்புள் இன் தி ஆல் வில்லேஜஸ் தே ஷுட் கோ டு தி ஜன் ஔஷதி கேந்திரா. இஃப் தே நெசசரி they can purchase these medicines because in Jan Aushadhi Kendra there is a 50% to 90% less rate they will get in all the Jan Aushadhi Kendra medical shops. உள்துறை இணையமைச்சர் கிஷன் ரெட்டி கோயம்புத்தூர் ஈச்சனாரி அருகில் உள்ள கல்விக் குழுமம் ஒன்றின் இன்குபேஷன் எனப்படும் தொழில் தொடக்கநிலை ஆய்வு மையத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய அரசு நாட்டின் முன்னேற்றத்திற்கான பல்வேறு திட்டங்களை வகுத்து உலக நாடுகள் பாராட்டும் விதமாக வழிநடத்தி வருகிறது என்று கூறினார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டிருந்த புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கண்காட்சியை அமைச்சர் பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியின் போது 1 ரூபாய்க்கு இட்லி விற்று வரும் வயது மிகுந்த கமலா என்ற பெண்மணிக்கு சிங்கப்பெண் விருது வழங்கி பாராட்டினார். ஜம்மு காஷ்மீரில் நிலவரம் குறித்து குறை கூறியுள்ள ஐநா மனித உரிமைகள் சபைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் S. ஜெய்சங்கர் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று எக்கனாமிக் டைம்ஸ் உலக வர்த்தக உச்சி மாநாட்டில் பேசிய அவர்,
முன்பு ஒருமுறை கூட இந்த சபையின் இயக்குனர் தவறான கருத்தை தெரிவித்திருந்தார் என்று குறிப்பிட்டார். குடியுரிமை திருத்த சட்டத்தை குறை கூறுவோர் அனைவரையும் வருக என்று வரவேற்கும் ஏதாவது ஒரு நாட்டின் பெயரை சுட்டிக்காட்ட முடியுமா என்று வினா எழுப்பினார். அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆகியவற்றில் குடியுரிமை பெறுவதற்கு சில சமுதாய நிபந்தனைகள் உள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் குடியுரிமை இல்லாமல் இருக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறைக்க அரசு முயற்சி எடுத்துள்ளது என்றும் இது பாராட்டத்தக்க முயற்சி என்றும் அவர் கூறினார். உலக அரசியலில் தொழில்நுட்பத்தின் பங்கு பற்றி குறிப்பிட்ட வெளியுறவு அமைச்சர், இதன் ஆக்கப்பூர்வ பாதிப்புகள் அனைத்து நாடுகளிலும் குறிப்பாக இந்தியாவில் பெருமளவு உணரப்பட்டுள்ளது என்று கூறினார். மகளிர் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு செய்யப்படும் முதலீடுகள் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு செய்யும் முதலீடு என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். உலக மகளிர் தினம் நாளை கொண்டாடப்படவிருப்பதை முன்னிட்டு தில்லியில் இன்று தெற்காசிய ஊடகத்துறையில் மகளிர் என்ற தலைப்பில் மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமைச்சர் ஸ்மிருதி இரானி, மகளிர் மேம்பாட்டுக்காக அவர்களது வாழ்நாள் முழுவதும் செய்யப்படும் முதலீடுகள் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு செய்யப்படும் முதலீடுகள் ஆகும் என்று குறிப்பிட்டார். ஊடகத்துறையில் மகளிரின் பங்கு 1.9% உள்ளது என்றும் ஊடகத்துறையில் பணியாற்றும் ஆண்களுக்கு நிகராக 44% பெண்கள் ஊதியம் பெறுவதாகவும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் அகில இந்திய வானொலியின் தலைமை இயக்குனர் ஈரா ஜோஷி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து மகளிருக்கும் குறிப்பாக நாட்டுக்கு தங்கள் சாதனை மூலம் பெருமை சேர்த்த பெண்களுக்கு தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார். மகளிர் தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், நாட்டின் பெண்மணிகள் தங்களது ஆர்வம், மனவலிமை, அர்ப்பணிப்பு மூலமாக தமது குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் உத்வேகம் அளித்து வருகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தின கொண்டாட்டத்தின் போது நமது சமுதாயத்தை ஏற்றமிக்கதாக மேம்படுத்தவும் அனைத்து மகளிருக்கும் சமத்துவமான வாழ்க்கையை உறுதி செய்யவும் உழைப்போம் என உறுதியேற்க வேண்டும் என்று ஆளுநர் கூறியுள்ளார். சர்வதேச மகளிர் தினமான மார்ச் திங்கள் 8ஆம் நாள் அனைத்து மகளிருக்கும் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்த தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், பெண்களின் வாழ்வு மேன்மையுற நாட்டில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் இல்லத்தரசிகளுக்கு விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி வழங்கும் திட்டம், கிராமப்புற பெண்களின் பொருளாதார மேம்பாட்டுக்கு விலையில்லா ஆடுகள், மாடுகள் வழங்கும் திட்டம், படித்த பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டம், பெண்களுக்கு விலையில்லா சானிடரி நாப்கின் வழங்கும் திட்டம் போன்றவற்றை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிற்கே முன்னோடியாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை களைந்திட 13 அம்ச திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சென்னை நகரில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துதல், காவலன் கைபேசி செயலி, ஒருங்கிணைந்த தொட்டில் குழந்தை திட்டம், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் போன்றவை செயல்படுத்தப்படுவதாகவும் முதலமைச்சர் தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களில் இன்று நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தனியார் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசினார். பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா செயல்படுத்தி வந்த பல்வேறு திட்டங்களை தமது உரையில் முதலமைச்சர் பட்டியலிட்டார். மறைந்த ஜெயலலிதாவின் கொள்கையின்படி அவர் தொடங்கி வைத்த திட்டங்களை தமது தலைமையிலான அரசு தொடர்ந்து கடைபிடித்து வருவதாகவும், பெண்களின் முன்னேற்றத்திற்காக மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு அதிக அளவு நிதியுதவி அளிக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் அப்போது குறிப்பிட்டார். திமுக பொதுச் செயலாளரும் அந்த கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான க. அன்பழகன் சென்னையில் நேற்று நள்ளிரவு காலமானார். அவருக்கு வயது 97. அவரது மறைவுக்கு குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அன்பழகன் மறைவு ஈடு செய்ய முடியாதது என்று குறிப்பிட்டுள்ள அவர், திமுக தலைவர் மு. க. ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அன்பழகனின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தும் அன்பழகனின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திராவிட இயக்க கொள்கைகளிலிருந்து விலகாமல் உறுதியாக இருந்த மூத்த தலைவர் அன்பழகன் என்று கூறியுள்ளார்.
காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மறைந்த பேராசிரியர் அன்பழகன் மகனுக்கு அனுப்பியுள்ள இரங்கல் செய்தியில் தந்தை இழந்துபாடும் தங்களின் துயரத்தில் தாம் பங்கு கொள்வதாகவும் இந்த துயரத்திலிருந்து மீள தங்களுக்கும் தங்களுடைய குடும்பத்தினருக்கும் தாம் பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். அன்பழகனின் மறைவுக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அன்பழகன் மறைவு குறித்து இரங்கல் கவிதை வெளியிட்டுள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலின், திராவிடச் சிகரம் சாய்ந்துவிட்டது, சங்கப்பலகை சரிந்துவிட்டது, இனமான இமயம் உடைந்துவிட்டது, கோடிக்கணக்கான கழக குடும்பத்தினரை என்ன சொல்லி தேற்றுவது என கூறியுள்ளார். மேலும் அன்பழகனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் திமுக நிகழ்ச்சிகள் ஒருவார காலத்திற்கு ரத்து செய்யப்பட்டுள்ளன. கட்சியின் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளன. மறைந்த அன்பழகனின் உடலுக்கு இன்று மாலை இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. ஏராளமானோர் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று அன்பழகனின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். இதன் பின்னர் வேளங்காடு மின்மயானத்தில் அன்பழகனின் உடல் தகனம் செய்யப்பட்டது. பொதிகை தொலைக்காட்சியில் வருகிற திங்கட்கிழமை மார்ச் 9 முதல் செய்திகள் ஒளிபரப்பில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதலாக செய்தி அறிக்கைகள் ஒளிபரப்பப்பட உள்ளன. இதன்படி காலை 7 2 நிமிட தலைப்புச் செய்திகளும் காலை 8 30 நிமிட முழு செய்தி அறிக்கையும் ஒளிபரப்பாக உள்ளன. இதன் பின்னர் காலை 10 5 நிமிட தலைப்புச் செய்திகளும் பிறகு நண்பகல் 12 5 நிமிட தலைப்புச் செய்திகளும் ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளன. இதன் பிறகு பிற்பகல் 2 30 நிமிட முழு செய்தி அறிக்கையும் பின்னர் 4 மற்றும் 5 5 நிமிட தலைப்புச் செய்தி அறிக்கையும் ஒளிபரப்பாக உள்ளன. மாலை 7 30 நிமிட முழு செய்தி அறிக்கையும் 7:30 தற்போதைய நாட்டு நடப்புகள் குறித்த அரை மணி நேர விவாத தொகுப்பும் ஒளிபரப்பப்பட உள்ளன. இதன் பின்னர் 10 மீண்டும் அரை மணி நேர முழு செய்தி அறிக்கை ஒளிபரப்பப்பட உள்ளது. தொடர்வது விரைவுச் செய்திகள். காஞ்சிபுரம் காமக்கோட்டி பீட்டாதிபதி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் 2 ஆராதனை மகோற்சவ விழாவில் மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் துறை அமைச்சர் மகேந்திரநாத் பாண்டே கலந்து கொண்டார். காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் உள்ள பிருந்தாவனத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜை வழிபாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிவடைந்தோருக்கு நடத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிவடைந்தோருக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். மேலும் சங்கரா அறிவியல் கலைக்கல்லூரி கருத்தரங்கில் சுற்றுச்சூழல் சிந்தனைகள் குறித்த போட்டியில் பங்கேற்ற வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளையும் மத்திய அமைச்சர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காஞ்சிபுரம் இந்து தர்மத்தின் அடையாளமாக திகழ்வதாக தெரிவித்தார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தில் அனைத்து மதத்தினரையும் சேர்த்திருந்தால் மக்களிடம் அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்காது என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். குடியுரிமை மக்கள் இயக்கம் சார்பில் நெல்லையில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்பதற்காக நெல்லை வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில் இந்தியா அமைதியான மதச்சார்பற்ற நாடு என்றார். 4 தயாரிக்கப்பட்டு வந்த செயற்கைக்கோள்கள் தற்போது 4 தயாரிக்கும் அளவிற்கு முன்னேற்றம் அடைந்துள்ளதாக இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குநரும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் துணைத் தலைவருமான மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோயில் அருகில் உள்ள கலசலிங்கம் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் தொழில்நுட்ப தமிழ் மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசுகையில் தாய்மொழி கல்வியால் தான் சிந்தனை வளரும் என்று கூறினார். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோள்கள் பாதுகாப்பு ஆராய்ச்சி, பருவநிலை மாற்றம், விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்களுக்கு பயன்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பெங்களூரு தேசிய வடிவமைப்பு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் வி டில்லி பாபு, தமிழில் புதிதாக அறிவியல் தொழில்நுட்ப சேர்க்கைகளை துறைதோறும் உருவாக்க வேண்டும் என குறிப்பிட்டார். இந்தியாவிலேயே முதன்முறையாக மின்சார வாகன சுற்றுலா திட்டம் உதகமண்டலத்தில் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. தனியார் நிறுவனத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இத்திட்டம் 3 15 சுற்றுலாவில் அமைந்துள்ள இடங்களை சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்க முடியும். இத்திட்டம் குறித்து ஒருங்கிணைப்பாளர் சோபனா சந்திரசேகர் கூறுகையில், உதகையில் 2 இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும், இத்திட்டம் பயணிகளுக்கு சிறந்த அனுபவத்தை அளிப்பதோடு சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்கும் வகையில் செயல்படுத்தப்படுவதாக கூறினார்.
மேலும் வாகன நிறுத்தம் இடம் உள்ளிட்ட பிரச்சனைகளும் இதில் இருக்காது என்று தெரிவித்தார். ஆவடியில் உள்ள படைத்துறை உடை தொழிற்சாலையின் புதிய பொது மேலாளராக சுர்ஜித் தாஸ் பொறுப்பேற்றார். இதற்கு முன் இவர் கொல்கத்தாவில் ஈஷாபூரில் அமைந்துள்ள படைக்கல பயிற்சி நிறுவனத்தின் முதன்மை இயக்குநராக பதவி வகித்து வந்தார். இந்திய குடிமை பணியின் 1987 பிரிவை சேர்ந்த அதிகாரியான இவர் இந்திய படைக்கல தொழிலக பணியில் 1988 பணியில் சேர்ந்தவர். பல்வேறு துறைகளில் முதிர்ந்த அனுபவம் பெற்றவரும் தேசிய பாதுகாப்பு உற்பத்தி பயிற்சி நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு படைக்கல தொழிற்சாலைகளில் முக்கிய பதவி வகித்தவர் ஆவார். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் ஆலயத்தின் தெப்பத்திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. புகழ்பெற்ற வைணவ கோவிலான வடுவூர் ராமர் ஆலயத்தில் தெப்பத்திருவிழாவையொட்டி சீதாதேவி, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயசாமி சமேதராக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தார். பின்னர் கோவிலின் பின்புறம் உள்ள குளத்தில் கட்டப்பட்டிருந்த தெப்பத்தில் எழுந்தருளினார். அப்போது வான வேடிக்கைகள் முழங்க தெப்போட்டம் நடைபெற்றது. இதனை குளக்கரையில் நின்று ஏராளமான மக்கள் தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள திருமழபாடியில் சுந்தராம்பிகை உடனாய வைத்தியநாத சுவாமிகள் திருக்கோயிலில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மாசிமக பெருவிழாவை முன்னிட்டு இக்கோயிலில் கடந்த மாதம் 28 கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. காசிக்கு நிகராக கருதப்படும் புண்ணியஸ்தலமான இக்கோயிலில் நடைபெற்ற திருத்தேர் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் நமச்சிவாய என முழக்கமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது உலக செய்திகள். கோவிட் 19 வைரஸ் தொற்றால் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,01,988 உயர்ந்துள்ளது. சீனாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் பலியானோர் எண்ணிக்கை 3,070 உயர்ந்துள்ளது. அந்நாட்டின் ஹூபே மாகாண தலைநகரான ஊகானிலிருந்து நாடு முழுவதும் பரவிய கொரோனா வைரஸ் உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது. இந்நோயால் அங்கு சுமார் 80,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் நோயை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. சீனாவுக்கு வெளியே சுமார் 94 நாடுகளில் தற்போது கொரோனா வைரஸ் தொற்று அச்சுறுத்தி வருகிறது. இதனிடையே ஈரானில் வசிக்கும் இந்தியர்களை அரசு வெளியேற்றப் போவதாக வெளியான தகவல்களில் உண்மை இல்லை என்றும் அத்தகைய திட்டம் எதுவும் கிடையாது என்றும் ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. ஈரானில் வைரஸ் தொற்று அறிகுறி உள்ளதாக கருதப்படும் இந்தியர்களின் 300 இரத்த மாதிரிகள் புதுதில்லிக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. மாலத்தீவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 3 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று அறிகுறிகள் தென்படுவதால் அவர்கள் தங்கியுள்ள 3 சுற்றுலா விடுதிகளும் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிர மருத்துவ கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் இத்தாலி நாட்டையும் மற்ற இருவர் பிரான்ஸ் நாட்டையும் சேர்ந்தவர்கள் ஆவர். இதனிடையே மாலத்தீவுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு அரசு தடை விதித்துள்ளது. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் அகிலா விராஜ் கரியவாசம் அந்நாட்டு தேர்தல் ஆணையரிடம் இதை தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள 22 மாவட்டங்களிலும் தங்கள் கட்சி போட்டியிடும் என்று அவர் கூறியுள்ளார். இதனிடையே ஐக்கிய தேசிய கட்சியின் துணைத் தலைவர் சஜித் பிரேமதாசா கட்சியில் உள்ள பல எம்பிக்களை ஒருங்கிணைத்து தனி அணி ஒன்றை உருவாக்கி வருவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இரு தலைவர்களுக்கு இடையே சமரசம் ஏற்படுத்துவதற்கான முயற்சி நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கி மற்றும் கிரேக்க நாட்டு எல்லையில் குவிந்துள்ள அகதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. முகாம்களை விட்டு வெளியேறி எல்லைக்குள் நுழைய முயன்றவர்களை கிரேக்க நாட்டு பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்த முற்பட்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நிலைமையை சமாளிக்க கிரேக்க படையினர் அகதிகளை நோக்கி கண்ணீர் குண்டுகளை வீசினர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. இரு நாடுகளின் எல்லைக்கு வரும் அகதிகளை கையாள்வது தொடர்பாக ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தத்தை துருக்கி அரசு மீறிவிட்டதாக கிரேக்க பிரதமர் கைரியாகோஸ் மிஸ்டோடாகிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள்.
முதலாவது குளிர்கால கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் குல்மார்கில் இன்று தொடங்கின. சுமார் 900 வீரர்கள் போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளனர். 5 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தொடங்கி வைத்து பேசினார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் தேசிய சிறப்பு விளையாட்டு மையம் தொடங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். குல்மார்கில் மத்திய அரசின் நிதியுதவியுடன் சிறப்பு மையம் அமைக்கப்படும் என்று அவர் கூறினார். இந்த மையத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு உலக தரத்தில் பயிற்சி அளிக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். வணக்கம். பொதுகைச் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். கோவிட் 19 வைரஸ் தொடர்பான வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம். மக்கள் மருந்தக திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடிய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். கோவிட் 19 வைரஸ் தொற்று அறிகுறி உள்ளவர்களை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கும் இடங்களை தேர்வு செய்ய வேண்டும். அரசு அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவு. இந்தியாவில் கோவிட் 19 வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 34 உயர்ந்தது. ஓமனிலிருந்து தமிழகம் திரும்பிய ஒருவருக்கு வைரஸ் தொற்று இருப்பது கண்டுபிடிப்பு. நாட்டிற்கு முன்னோடியாக மகளிர் பாதுகாப்புக்கான 13 அம்ச திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தனித்து போட்டியிட முடிவு. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அறிவிப்பு. முதலாவது குளிர்கால கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் ஜம்மு காஷ்மீர் குல்மார்க்கில் இன்று தொடங்கின.